அன்பு வணக்கம் உங்கள் நண்பன் உங்கள் பொன்னரசு சேலத்துக்கு பயணமாக போய்ட்டு இருந்தேன் பயணமாக போயிட்டு பொழுது ராஜா என்ற பேருந்தில் போனேன் அந்த பஸ்ஸில் போகும்போது நல்ல மிதமான பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்தக்கூடிய பாடல்கள் மிதமாக இருந்தது நல்ல செவிக்கி சந்தோஷமாக இருந்தது அதை கேட்டுக்கொண்டு பயணித்தேன் மஞ்சக்கா மஞ்ச கணவாய் அந்த காடு தாண்டின உடனே அயோத்தி பட்டம் கிட்ட நெருங்க நெருங்க டபால்னு ஒரு சத்தம் அப்படி உள்ள பேருந்தில் பஸ்ஸில் பயணித்து முடிக்கலாம் ஒரு சாக்கி நல்லா அது திடீர்னு சத்தம் பஸ்ஸு நிற்கிது அப்படின்ட்டு நிற்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஓட்டுனர் இறங்கி போய் பார்த்தாரு உள்ளே பஞ்சர் நிறச்சுன்னு சொன்னார் அதை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பயணிகள் எல்லோருக்கும் ஒரு அப்படியே கஷ்டமா ஆச்சு என்ன கஷ்டம்னா சோ டைமுக்கு வேறு அங்கே சேலத்தில் வேறு பஸ்ஸுக்கு போகணும் சேஜோ டைமுக்கு போகணுமே ஹாஸ்பிட்டல் போகணுமே வேலைக்கு டைமுக்கு போகணுமே சொல்லிட்டு உள்ள ஏகப்பட்ட புலம்பல்கள் இந்த புலம்பலாம் மீறி அந்த ஓட்டுனர்களும் நடத்துனர்களும் ஒரு ரிஸ்கான வேலையில் ஏன் அப்படின்னா அங்கே சேலத்துக்கு டைமுக்கு போனோம் அதெல்லாம் மீறி தன்னுடைய வேலையை வந்து சிறப்பாக செய்து கொண்டிருந்தார்கள் அங்கே இறக்கி டயர்லாம் வந்து கலட்டி அதுக்கு மாற்று டயர்லாம் ஸ்டெப்னி டயர்லாம் எடுத்து அதை போட்டு எவ்வளோ லாகபமாக வேலைகளை அவங்க செய்கிறாங்க பாருங்கள் எந்தையும் கண்டுகொள்ளாமல் தன் வேலையில் வந்து சிறப்பு கவனம் எடுத்து மிக சூப்பராக வந்து செஞ்சு அவர்கள் வந்து முடித்தாங்க அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அங்கே அந்த பஸ்ஸில் வந்து நாங்களாம் ஏறுறதுக்கு ரெடியாகும் போது அவங்கலாம் டைட் பண்ணிவிட்டு அதெல்லாம் டைட் பண்ணாங்க மிகவும் சிரமமான பணி நடத்துனது ஓட்டு கொண்டு சிரம பணி முடிச்சிடணும் எல்லா ஸ்டெப்னா மேலே போட்டு எல்லா பயணிகளும் ஏறி நாங்கள் பஸ்ஸில் சந்தோஷமாக சென்றோம் நன்றி வணக்கம்